இந்த நாளின் காலை பொழுதிலே காணொளி காட்சி வழியாக தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கும் உங்கள் யாவரையும் தந்தை மைந்த தூயாவியரின் திருப்பேராலே வாழ்த்துகின்றோம், வரவேற்று கொள்கின்றோம். சருவலிமை கிருபைகள் மிகுந்த சருவேசா, தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தே திருவாசா, தரிசனம் தருமுன் சந்நிதி புகுந்தே திருவாசா, தூய சிந்தை உண்மையில் உனையே தொழுதேத்த, தூயாவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா, தூயாவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா, அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று அறுபது நூறு முப்பதை பெறுவ அருளி சா, அறுபது நூறு முப்பதை பெறுவ அருளி சா. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள் ஜெபம் செய்வோமாக. நேற்றும் என்றுமென்றும் மாறாதவராயிருந்து எங்களை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்தி செல்லுகின்ற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், போற்றுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நாளின் காலை பொழுதிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காய் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் காணொளி காட்சி வழியாக உம்மை தொழவும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் நீரங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் ஆலோசனைக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த தொழுகையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உமது வல்லமைகளை நாங்கள் தரித்து கொள்ளவும் உம்முடைய மாறாத இரக்கத்தினை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் நீரங்களுக்கு அருள் தந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற செய்தி அத்தனையும் எங்களுடைய வாழ்வுக்கு பயன் நிறைந்ததாய் அமையட்டும் என்று சொல்லி இறைமகன் இயேசு கிறிஸ்தன் ஒளியாய் வேண்டி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆராதனைக்கு துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே நான்காவது பாடலை இணைந்து பாடுவோம். கீர்த்தனை நான்கு. திரிமுதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல இரட்சக தேவா சரணம். முதல் கிருபாசனனே சரணம், ஜெகதல இரட்சக தேவா சரணம். தினம் அனுதினம் சரணம் கடாட்சி, தினம் அனுதினம் சரணம் சர்வேசா.
நலம் வளரேக தீர்த்துவ சரணம் நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம் நம்பினே நீர் தருணம் தருணம் நம்பினே தினம் சரணம் ஏதமில் துல்லிவ ஞானா சரணம் எழில் கருணை கூறுவானாய் சரணம் இடதோலை தருள் தருணம் பிரதாவ என்பரனே சரணம் சர்வேசா உலக நடுவின உனதா சரணம் ஓர் கிருபாசன ஒளியே சரணம் ஒளி அருள்வாய் தருணம் மனோர் புத்தமனே சரணம் சர்வேசா நித்திய ஸ்தோத்திர நிமலா சரணம் நிதீசரேலரின் அதிபதி சரணம் நீதாயிது தருணம் கிருபை கோர் ஆதாரா சரணம் சர்வேசா நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் தந்தையே கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆட்களுக்குள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நமது பாவங்கள் ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்வோமாக மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி பிரசங்கி தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் ஆனால் இந்த மாயையான உலகத்தை நாம் பின்பற்றி மாயையான வழிகளிலே நாம் நடந்து கொண்டிருக்கின்றதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த பிரபஞ்சம் எல்லாம் மாயை என்பதை நான் அறிந்திருந்தும் இந்த மாயைக்கு பின்பாக நான் கடந்து செல்லுகின்றேன் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போமாக வழிகாட்டுகின்றதான கடவுளை நாம் அநேக வேளையில் மறந்து நம் வழி தவறி செல்லுகின்றதான தருணங்களை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கதறுவோமாக அநேக வேளையிலே ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நாம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றதை எண்ணி ஆண்டவரே என்னிடத்தில் அநேக பாவங்கள் இருக்கின்றது அநேக அக்கிரமங்கள் இருக்கின்றது நீர் விரும்பத்தகாத வாழ்வு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நமது பாவங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் கைகளினாலே நாம் பாவம் செய்தோம் அல்லவோ கால்களினாலே நாம் பாவம் செய்தோம் அல்லவோ உதடுகளினாலே நாம் பாவம் செய்தோம் அல்லவோ நம்முடைய நாவு தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி அநேகரை தீமைக்கு நேராய் வழிநடத்தினதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் பாவியான மனுஷி உம்முடைய சமூகத்திலே நான் பாவம் உணர்ந்து வந்து நிற்கின்றேன் என் பாவத்தை எல்லாம் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போமாக ஆண்டவர் ஒருவரே நமது உள்ளங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றார் அவர் ஒருவருக்கே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி தெரிந்திருக்கின்றது ஆனாலும் நாம் உள்ளம் உணர்ந்து உள்ளம் உடைந்து அவர் சமூகத்திலே மண்டியிட்டு அவரிடத்தில் கதறும்போது கண்டிப்பாகவே நம் குறைவுகளையெல்லாம் அவர் மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே என் பாவங்களையெல்லாம் நீர் மன்னியும் என்று சொல்லி என் அக்கிரமங்களையெல்லாம் எண்ணாதிரும் என்று சொல்லி என்னுடைய சிந்தைகளிலே கரைப்பட்டிருக்கின்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றியருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே பாடலின் வழியாய் உணர்ந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக
சிந்தனை கொண்டு சேவடி வந்து சேர்த்தீர் என்னை என்று இப்போ சிந்தனை கொண்டு சேவடி வந்து சேர்த்தீர் என்னை என்று நினைந்து நினைந்து கண்ணில் சொரிந்து மனதுமே கசிந்தேதூரு கனிவதாயுணர்ந்தா நினைந்து நினைந்து கண்ணில் சொரிந்து மனதுமே கசிந்தேதூரு கனிவதாயுணர்ந்தா சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்திய நமக்கு கட்டளையிட்டருளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நமது பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்ட நாம் உள்ளமுணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போமாக. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார், சுகம் தந்தார், பலன் தந்தார், உண்ண உணவு தந்தார், உடுக்க நல்ல வஸ்திரங்கள் தந்தார், தங்க நல்ல இல்லங்களை நமக்கு அமைத்து தந்தார். அதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போமாக. நன்மைகளை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே, மேன்மைகளை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே, புகழ் தந்த தேவனுக்கு புகழ் பாக்காளை பாடி மகிமை செலுத்துவோமே. பல ஏற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, பல பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, பல காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, வீழ்ச்சிகள் வந்தது, எழுச்சிகள் வந்தது, பலவிதமான சூழ்நிலைகள் சிதறல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. இவைகள் மத்தியிலே நம்மை வழிநடத்தி வந்தாரே, இவைகள் மத்தியிலே நம்மை தேற்றி அரவணைத்தாரே, அதை எண்ணி ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி, உமக்கே நான் நன்றிகளை செலுத்துகிறேன் என்று சொல்லி, எல்லாரும் வாயிலை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. தாவீது அரசர் சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லுகின்றான். இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முடியாமல் இருந்தாலும், ஆலயங்கள் திறந்து ஆலயத்துக்குள்ளே வந்து அவரை பணிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும், இல்லத்தில் அமர்ந்து ஜெபிக்க, இல்லத்தில் அமர்ந்து வேதம் வாசிக்க, இல்லத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு உறவாட நமக்கு தந்திருக்கின்ற தருணங்களுக்காக நேரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. நன்றிகளை எல்லாம் ஒன்று திரட்டி இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம் 23 அதனுடைய 1 முதல் 11 முடிய. யோசுவாவின் புஸ்தகம் 23 1 முதல் 11 முடிய. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் யுத்தமில்லாதபடிக்கு இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கிலுள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாய் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையினின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதியோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவர்களை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதே. திருமறை பாடபூதி படித்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து, நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்கின்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவேசு என்றும் ஜீவிக்கிறா, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான், கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார், இருள்தானிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார், பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராயிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார், மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறா, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே, நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானின் கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே, எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம்
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவ் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 23 அதனுடைய 11 வசனம். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உலகத்தில் எச்சரிக்கையாயிருங்கள் என்கின்ற தலையகத்திலே ஒரு சில காரியங்களை வேத வசனங்களின் அடிப்படையிலே சிந்திக்க ஆசிக்கின்றேன். இந்த நாட்களிலே எச்சரிப்பு என்பது எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருக்கின்றது. சாலையிலே வாகனத்தை ஓட்டி செல்லுகின்றவர்கள் ரோட்டோரங்களிலே எச்சரிப்பு பலகைகளை பார்த்து தங்களுடைய வாகனத்தை ஓட்டி செல்லுகின்றார்கள். வளைவு வரும்போது எச்சரிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆபத்தான பகுதிகள் வரும்போது அந்த எச்சரிக்கை பலகையை அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றதை கண்டுகொள்ள முடிகின்றது. அதுபோல் திருடர்கள் அதிகமாய் நடமாடும் பகுதிகளிலே திருடர்கள் ஜாக்கிரதை என்று சொல்லி எச்சரிப்பான வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கின்றதையும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அதுபோல மின் கம்பத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மின் கம்பத்திலே ஒரு போர்டு ஒன்று தொக்கி போட்டிருப்பார்கள். அதிலே ஒரு மண்டை ஓட்டினுடைய படமும் அதனுடைய கீழ்ப்பகுதியிலே இரண்டு எலும்புகளை வைத்தது போன்ற ஒரு படமும் காண முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் இதை தொட்டால் இல்லை என்று சொன்னால் இந்த கம்பத்தில் ஏறினால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி இந்த படத்தின் வழியாக நாம் எச்சரிக்கப்படுகின்றதை கண்டுகொள்ள முடிகின்றது. எச்சரிப்பு என்பது ஆபத்து, எச்சரிப்பு என்பது அழிவு, எச்சரிப்பு என்பது ஆபத்தும் அழிவும் வருவதற்கு முன்பதாக நாம் எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது, எச்சரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது என்பதை நாம் மறைந்து செயல்படுவதற்கு இவைகளெல்லாம் அன்றாட வாழ்விலே வைக்கப்பட்டிருக்கின்றதை கண்டுகொள்ள முடிகின்றது. இவைகளைப் போல வேதாகமத்திலே அநேக எச்சரிப்புகளை குறித்து நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது அநேக எச்சரிப்புகளை இந்த வேதாகம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதாயிருக்கிறது. பாவத்தை குறித்து எச்சரிக்கின்றது, நீதியை குறித்து எச்சரிக்கின்றது, இரட்சிப்பை குறித்து எச்சரிக்கின்றது, தேவனுக்கு பிரியமாய் நடப்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு எச்சரிக்கின்றதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து கூட இந்த வேத பகுதி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றதாயிருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதான எச்சரிப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு உலகத்தோடு இணைந்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இவைகளை மையமாக கொண்டு இந்த காலை பொழுதிலே ஒரு சில காரியங்களை சிந்திப்பதற்கு முனைகின்றேன். முதலாவதாய் பார்க்கும்போது நிலையற்ற வாழ்விற்கு எச்சரிக்கை, நிலையற்ற வாழ்விற்கு எச்சரிக்கை. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 1 அதனுடைய 2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மாயை மாயை எல்லா மாயை என்று பிரசங்கி சொல்லுகின்றான். அனைத்தையும் அனுபவித்ததான இந்த சாலோமன் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால் எல்லா மாயை என்று சொல்லுகின்றான். சூரியனுக்கு கீழே உள்ளதும் சூரியனுக்கு கீழே மனுஷன் பிரயாசப்படுகின்றதும் இந்த பூமிக்கு மேலே உள்ள அத்தனையும் மாயை என்று சொல்லி
பிரசங்கி தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவனாயிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் சாலோமன் இள வயதிலே அவன் உன்னத பாட்டையும், தன்னுடைய நடுத்தர வயதிலே அவன் நீதிமொழிகளையும், தன்னுடைய வயோதிக காலத்திலே அவன் பிரசங்கி புத்தகத்தையும் எழுதினான் என்று சொல்லி யூத பாரம்பரியம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதாயிருக்கின்றது. தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் புறம்பான ஒரு சந்தோஷத்தை ஒரு மனிதன் அனுபவிக்க நினைக்கின்றான் என்று சொன்னால் அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சூன்யமானதாகவும் நிலையற்றதாகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த பிரசங்கி புத்தகம் நமக்கு தெளிவாக பிரதிபலிக்கின்றதாக இருக்கின்றது. செல்வம் இருந்தால், புகழ் இருந்தால், மேன்மை இருந்தால், அந்தஸ்து இருந்தால், இவையெல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு நிலையானது என்று சொல்லி மனிதன் நினைக்கின்றான். ஆனால் இந்த அனுபவங்களையெல்லாம் இந்த சாலோமன் அனுபவித்தான். செல்வத்தினால் நிரப்பப்பட்டவனாயிருந்தான், புகழினால் நிரப்பப்பட்டவனாயிருந்தான், மேன்மைகளினால் அவன் நிரப்பப்பட்டவனாயிருந்தான். இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில் அளவு கடங்காத இன்பங்களையெல்லாம் அவன் அனுபவித்தான். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால் இவையெல்லாம் நிலையற்றது என்று அவன் சொல்லுகின்றான். இந்த வாழ்க்கையெல்லாம் நிலையற்றது என்று சொல்லி அந்த சாலோமன் அரசர் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவராயிருக்கின்றார். இந்த பிரசங்கி புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது இந்த பிரசங்கி புத்தகத்தில் எல்லா மாயை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஞானமும் மாயை, இன்பங்கள் மாயை, முன்னேற்றமும் மாயை, ஐஸ்வர்யமும் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவனை தவிர்த்து வாழும் வாழ்க்கையானது இந்த உலகத்தில் நிலையற்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையான சந்தோஷத்தை இவைகள் ஒன்றும் தராது என்று சொல்லி இந்த சாலோமன் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவனாயிருக்கின்றான். ஆனால் தேவனுடைய சித்தம், தேவ ஐக்கியம், அவரது அன்பு இவைகளை விட்டு செயல்படுகின்றதான அனைத்து காரியங்களும் மாயை என்பதை இந்த திருமறை பகுதிகள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. ஆனால் இன்றைக்கு மனிதன் இந்த மாயான காரியங்களை அவன் பின்தொடர்ந்து பிடிக்கின்றவனாயிருக்கின்றான். இந்த மாயான உலகத்திலே மாயமான காரியங்களை மட்டும் அவன் நாடி தேடி சென்று அதை தனக்காக அனுபவிக்கின்றவனாயிருக்கின்றான். ஆனால் அப்படி அவன் அனுபவிக்கின்றான் என்று சொன்னால் அதை தேவன் விரும்புகின்றாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் அதை தேவன் விரும்புகின்றவர் அல்ல என்பதை திருமறை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கின்றவர்கள், பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வருகின்றதான கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தங்களுக்கு வருகிறதான கிருபையை, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதான கிருபையை அவர்களாகவே போர்க்கடித்து கொண்டிருக்கின்றார்கள். பொய்யான இந்த உலகத்தின் மாயையை நம்பி, இந்த மாயையான பிம்பத்தை நம்பி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிறான் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதான கிருபையை அவன் இழந்து போகின்றவனாயிருக்கின்றான். ஆகையால் நிலையற்ற வாழ்வை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருப்பதற்கு, நிலையற்றதான இந்த உலகத்தில் நிலையற்றதான வாழ்வை நாம் எச்சரிக்கையாய் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் உண்மையாகவே அது ஆசீர்வாதம் நிறைந்ததாய் நம்முடைய வாழ்க்கையில் அமையும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஒரு முறை மாவீரர் அலெக்சாண்டர் தான் நோய்வாய்ப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது தன்னுடைய தளபதிகளையெல்லாம் அவன் அழைத்து ஒரு காரியத்தை அந்த தளபதியினிடத்திலே அவன் சொல்லுகின்றான். என்ன காரியத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால், நான் மறித்த பிற்பாடு என்னுடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கு முன்பு என்னுடைய திறந்த இந்த கரங்களை விரித்து அந்த பெட்டியிலே வைத்து மக்கள் பார்வைக்காக இதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அதன் பிற்பாடே நீங்கள்
என்னுடைய சரீரத்தை நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாவீரர் அலெக்சாண்டர் சொன்னார். உடனடியாக தளபதியார் அந்த மாவீரரை மாவீரரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்டார். எதற்காக நீங்கள் அவ்வாறு செய்ய விரும்புகின்றீர்கள் என்று சொல்லி அந்த மாவீரர் அலெக்சாண்டரிடத்திலே அந்த தளபதி கேட்டார். உடனடியாக அந்த மாவீரர் அலெக்சாண்டர் சொன்னார், இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்பதை எல்லா மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவீரர் அலெக்சாண்டர் வெறும் கையோடு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போதும் வெறும் கையோடு கடந்து செல்லுகின்றார் என்பதை இந்த மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். சற்று சிந்தித்து பாருங்கள், போரிலே வெற்றிகளை குவித்தவர், மாவீரர் என்கின்ற பட்டத்தை பெற்றவர், அவரே சொல்லுகின்றார் இந்த உலகமெல்லாம் மாயே என்று சொல்லி. நாம் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை, வெறும் கையோடு வந்தோம், வெறும் கையோடு திரும்புகின்றோம். அதை உணர்ந்து இந்த மாய உலகத்தில் நம்மை திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16 அதனுடைய 26 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி திருமுறை அழகாக நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் விலையேற பெற்ற ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான அந்த ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை. கோடிக்கணக்கிலே பணங்களை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கலாம், நிலங்களை சம்பாதித்து வைத்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நகைகளை உங்களுடைய பெட்டிகளிலே நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கலாம். இவையெல்லாம் அழிந்து போய்விடும், இவையெல்லாம் நம்முடைய கண்களிலே காணாமல் போகின்ற ஒரு நாள் வரும். ஆனால் ஆண்டவருக்காய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவர் நம்மை மறுமையிலே நல்வாழ்வுக்கு நேராய் நம்மை நடத்துவார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. இரண்டாவதாக பார்க்கும்போது அசதி வாழ்விற்கு எச்சரிக்கை என்று சொல்லி திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யோசுவாவின் புஸ்தகம் 18 அதனுடைய 3 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோசுவாவின் புத்தகம் 18 அதனுடைய 3 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள் என்று சொல்லி யோசுவா இஸ்ரவேல் மக்களை இடத்திலே கேட்கின்றதை கண்டுகொள்ள முடிகின்றது. வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதான இந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் சுதந்திரித்த பிற்பாடு அந்த கோத்திரத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்வதிலே அவர்கள் அசதியாக இருந்து விட்டார்கள். தங்களுக்காக கொடுக்கப்பட்டதான அந்த கோத்திரத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்ள வேண்டும். ஆனால் இது பிறகு நமக்கு பங்கிட்டு கொள்ளலாமே, கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு நமக்கு பங்கிட்டு கொள்ளலாமே என்று சொல்லி அசதியாகவே இந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்து விட்டார்கள். யோசுவா இவைகளையெல்லாம் கவனித்தான். யோசுவா இவைகளையெல்லாம் கவனித்து இந்த மக்கள் எல்லோரும் அசதியாக இருக்கிறார்களே, இந்த மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி யோசுவா நினைத்த மாத்திரத்திலே யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். யோசுவா அவரிடத்திலே சொல்லுகின்றான், அவருடைய கால தாமதத்தை கண்டு அவரிடத்திலே எச்சரிக்கின்றார். அவர்கள் துரிதமாக செயல்படுகின்றார்கள், எப்படியாகிலும் இந்த கோத்திரத்தை நாங்கள் பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி
இந்த யோசுவாவினுடைய இந்த எச்சரிப்பின் சத்தத்தினாலே அவர்கள் துரிதமாக செயல்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அசதியாய் நாம் இராமல் சரியான திட்டமிடுதல், துரிதமாக செயல்படுதல் மிக மிக அவசியம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அசதியான வாழ்விற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. சிலர் காலையில் எழுந்து ஜபிப்பதற்கு பதிலாக கொஞ்சம் தாண்டி ஜபித்து விடலாமே, நாளைக்கு ஜபித்து விடலாமே, நாளை மறுநாளைக்கு வேதத்தை வாசித்து விடலாமே என்று சொல்லி அசதி வாழ்வருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுகின்றார்கள். அசதி வாழ்வருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறதுபடியினாலே ஒரு நாளும் அவர்களால் ஜபிக்கவும் முடியவில்லை, ஒரு நாளும் அவர்களால் வேதத்தை வாசிக்கவும் முடியாதபடிக்கு உடைய வாழ்க்கை தடைபட்டு போய்விடுகின்றது. ஆகையால் அசதி வாழ்வருக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். திருமறை பகுதி தெளிவாய் சொல்லுகின்றது. ரோமருக்கு நிருபம் 12 அதனுடைய 11 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அசதியாய் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் எதையும் அவனால் சுதந்திரித்து கொள்ள முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அசதியாய் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கோத்திரத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொள்ள முடிந்திருக்காது. ஆனால் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை யோசுவாவின் மூலமாய் அவர்கள் கேட்டபடியினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த கோத்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்கின்றோம் என்று சொன்னால் உண்மையாகவே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய காரியங்களை நாம் செய்தால் உண்மையாகவே வெற்றி நமக்கு உண்டு என்பதிலே, வாழ்வு நமக்கு உண்டு என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. எபிரேயருக்கு நிருபம் 11 அதனுடைய 7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நோவா தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நோவாவினுடைய சரித்திரத்தை குறித்து எல்லோருக்கும் தெரிந்த உண்மை, நோவா என்ன செய்கின்றார் என்று சொன்ன ஆண்டுடைய எச்சரிப்பின் சத்தத்தை அவர் கேட்டபடியினாலே அவர் ஒரு பேழையை உருவாக்குகின்றார். அவன் அசதியாயிராதபடிக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டாரே, இனி நாம் கொஞ்ச நேரம் தூங்கிவிடலாம், இனி கொஞ்ச நேரம் என்னுடைய பணிகளை நாம் செய்து விடலாம் என்று சொல்லி ஒதுங்கி போகவில்லை. அந்த சத்தத்தை என்றைக்கு கேட்டானோ, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை என்றைக்கு அவன் கேட்டானோ, அன்று முதல் அந்த பேழையினுடைய பணிகளை துவங்குவதற்கு அவன் ஆயத்தமானான். அசதியாயிருந்ததான் அந்த மக்கள், தீமைகளை செய்ததான் அந்த மக்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 6 அதனுடைய 16 வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அசதியாய் இருப்போம் என்று சொன்னால் காலம் வரும்போது, நேரம் வரும்போது தேவன் கதவை அடைத்து போடுகின்றவராயிருக்கின்றார். ஒருவருக்கும் அந்த கதவை திறக்க முடியாது. அந்த பேழையினுடைய கதவை கத்தர் அடைத்தபடியினாலே நோவாவுக்கு திறக்க முடியவில்லை. அநேகர் வந்திருப்பார்கள், தாத்தா மாமா என்று சொல்லி அந்த நோவாவுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து அந்த கதவை தட்டியிருப்பார்கள். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்தார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய நன்மைகளை தடுத்தார் என்று சொன்னால் ஒருபோதும் அந்த நன்மைகளை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. ஆகையால் அசதி வாழ்வுக்கு இன்றோடு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். அசதியாய் நாம் ஜீவித்து வருகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கே நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகையால் அசதியை விட்டு எழுந்திருப்பதற்கு ஆவியான தேவன் இந்த நாளிலே உங்களிடத்தில் உணர்த்துகின்றவராயிருக்கின்றார். 1945 ஆகஸ்ட் மாதம் 6 ஜப்பானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு போரை நடத்தியது, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த போரின் வேளையிலே B-29 அட்டாமிக் பாம்பை அவர்கள் ஜப்பானிலே போட்டுவிட்டார்கள். அநேக மக்கள் மடிந்து போய்விட்டார்கள், மிருக ஜீவன்களெல்லாம் கருகி போய்விட்டது.
அந்த பகுதியெல்லாம் கதிர்வீச்சினாலே 90% அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டது. ஆனால் இந்த ஜப்பான் அரசு என்ன செய்தது என்று தெரியுமா? அசதியாகவே இருந்து விட்டது. இனிமேல் எந்த பிரச்சனையும் வந்துவிடாது, இனி எந்த விதமான தடைகள் வந்துவிடாது என்று சொல்லி அசதியாகவே இந்த ஜப்பான் அரசு இருந்தது. இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லி இந்த ஜப்பான் அரசு இருந்த மாத்திரத்திலே 3 நாளைக்கு பிற்பாடு திரும்பவும் நயாஸ்கி என்கின்ற பகுதியிலே B-29 என்கின்ற ஆட்டாமிக் பாம்பை திரும்பவும் அமெரிக்கா போட்டுவிட்டது. அந்த பகுதியெல்லாம் கருகி சுடுகாடு போன்ற ஒரு அனுபவத்தில் ஆகிவிட்டது. அதன் பிற்பாடு இந்த ஜப்பான் அரசு என்ன சொன்னது என்று தெரியுமா? ஐயோ, இந்த போரை எங்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை, இந்த போரினுடைய தாக்கம் எங்களுடைய சமூகத்தை அழித்து கொண்டிருக்கின்றது, ஆகையால் இந்த போரை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அதன் பிற்பாடு அழிவுக்கு பிற்பாடு அவர்கள் சத்தமாய் சொன்னார்கள், பேட்டியாய் சொன்னார்கள், தொலைக்காட்சிகளிலேயும் அவர்கள் சொன்னார்கள். அதன் பிற்பாடுதான் அந்த போர் நிறுத்தப்பட்டது. அசதியாய் இருந்தபடியினால் அழிவு வந்தது, அழிவு பெரும் அழிவாய் மாறிவிட்டது. ஆனால் முதலாவதாகவே இவர்கள் சமாதானமான வார்த்தைகளை கூறி பேசி அந்த காரியத்தை அவர்கள் கச்சிதமாய் முடித்திருப்பார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே இவ்வளவு அழிவுகள் அந்த பகுதியிலே வந்திருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அசதியாயிருந்தால் இழப்புகள் அதிகம் என்பதை நாம் கண்டிருக்கின்றோம். நாமும் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருப்பதற்கு ஆண்டவன் நம்மை அழைக்கின்றவராயிருக்கின்றார். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் அழிவுக்குரியவைகள் என்பதை உணர்ந்து அறிந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்புவதற்கு, இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற பாதைகளை நடப்பதற்கு, இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகின்றதான வாழ்வு முறைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராயிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அசதி வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளினால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக. ஆமே. நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து ஞான பாடலிலே 468வது பாடலை இணைந்து பாடுவோம். ஞான பாடல் 468. கரையேறி உமதண்டை நிற்கும்போது இரட்சகா. உதவாமல் பயனற்று
மனதுருக்கம் நிறைந்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகம் என்பது மாயையான உலகம் என்பதை நாங்கள் அறிந்தோம். இந்த உலகத்திலே நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் நாங்கள் கற்றிருக்கின்றோம். தகப்பனே, அநேக காரியங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாகவே இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். உலகத்திலே நாங்கள் எச்சரிக்கையாய் வாழும்படிக்கு பல உபாயங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து வருகின்றோம். ஆனாலும் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை என்பது அழிவுக்குரியது. இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. இந்த உலக வாழ்வு என்பது
அநித்தியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து ஒவ்வொரு நாளும் உம் மண்டையில் உம் பாதபடியில் அமர நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கேட்போம். அசதியான வாழ்வுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அநேக நேரங்கள் அசதியாய் நாம் இருந்தோமே, ஜபிக்க வேண்டிய நேரத்தை பயன்படுத்தவில்லை, வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை, அசதியாய் ஒவ்வொரு நாளை நாம் கழித்து விட்டோம். ஆண்டவர் நம்மீது கண் வைத்து பார்க்கின்றவராயிருக்கின்றார். என் மகன் என் மகள் இந்த உலகத்தில் அசதியாகவே வாழ்ந்து வருகின்றார்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுச்சி பெறாதபடிக்கு அசதி வாழ்விலேயே இருக்கின்றார்களா என்று சொல்லி அவர் உற்று பார்க்கின்றவராயிருக்கின்றார். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் எச்சரிக்கையாயிருக்க வேண்டிய காரியத்தை அறிந்திருக்கின்றேன். நான் உலகத்திலே உமக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்களை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்போம். அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே காணொலி காட்சி வழியாக நாங்கள் உம்மோடு உறவாட நீர் தந்த நல்ல நேரத்திற்காய் நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களுடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவீர் என்கின்ற விசுவாசத்தோடு உம்முடைய முகத்தை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கின்றோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களுடைய வாழ்விலே துணையாளராயிருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய அத்தனை குடும்பத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த உலகத்திற்காக, இந்தியா தேசத்திற்காக, எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கொரோனா என்கிறதான வைரஸ் தொற்றானது ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அறிகின்றோம். இதனுடைய தாக்கம், இதனுடைய வேகம் அதிவிரைவிலே குறைந்து போய் நாங்கள் தொடர்ந்து உம்மில்லத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை நல்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த கொரோனா என்கிற வைரஸினால் தாக்கப்பட்டு வெளிநாடுகளிலே கண்ணீரோடு கம்பலோடு என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி கலங்கி இருக்கும்போது, அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் மட்டில்லாமல் கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தெய்வீக அன்பிலே அனுதினமும் வளரவும், தெய்வீக இரக்கத்தினால் மது பிள்ளைகள் மூடவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே வாழும்படியான பலத்தையும் சுகத்தையும் நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சும் போது கர்த்தரங்களை நடத்தும், எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும், எங்களுடைய வாழ்வை நீ நன்மையாக்கி எங்களை ஆசீர்வாதமான பாதையிலே நீ நடத்தியருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அனுதினமும் எங்களை உம்முடைய கரத்திலே எங்களை பிடித்து நீர் கரம் பிடித்து நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி இறைமகனே இயேசு கிறிஸ்துவின் ஒளியாய் வேண்டி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். மனமறிந்தயவூர் மகத்துவ பரணி வந்தனமுமகாமே. மனமறிந்தயவூர் மகத்துவ பரணி வந்தனமுமகாமே. நின்றிருநாமமதில் கேட்ட நீர்மல மாமொழிகள்
சந்ததம் யமதவ மிக பல நளித்திட சாமி நின் அருள் புரிவா சந்ததம் யமதகம் மிக பல நளித்திட சாமி நின் அருள் புரிவா ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமகே பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் ஆமே பாத்திரமே அதிசோபித பரணே பாதசரண் ஆமே. ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக.